வணக்கம்ங்க, நாங்கள் பிஸ்மில்லா காசு பேசுகிறோம். பிஸ்மில்லா காசு பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்னைக்கு காலையில் நாச்சிக்காமல் இன்னைக்கு காலிலேருந்து இது இருக்கும் நாலு வண்டி முடிஞ்சிச்சுங்க. நாலு வண்டி கொடுக்குறேன்னா சுத்தமாக கொடுக்குறேன். எதோ ஊர்லேருந்து எண்ட வராங்க, சென்னையிலேருந்து ஒருத்தர் எடுத்தாரு, செய்யார்லேருந்து ஒருத்தர் எடுத்தாரு, இன்னொருத்தர் மதுரைலேருந்து ஒருத்தர் எடுத்தாரு, அப்புறமா சேலத்தில் மொத்தம் நாலு பேர் என் வண்டி நீங்கள் முடிஞ்சிச்சு. இப்போ பாருங்கள், பிஸ்மில்லா காசு இருக்கிற இடம் வேலூர் டு திருவண்ணாமலைபுரோடு சந்தவாசல். சந்தவாசல் தான் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. வேறு லெவலில் இண்டிகோ வந்திருக்குங்க. இண்டிகோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இண்டிகோ எப்படி பார்த்தாலும் கம்மி கம்மினாலும் ஏழு மாதம் ஆகுது. ஏழு மாதத்துக்கு முன்ன போட்டது. இண்டிகா நிறைய போடுறேன். இண்டிகோ வரத்தில் இண்டிகோலே இதை நான் டிடிஐ இன்ஜின் கொடுக்குறேன், சிஆர் ஃபோர் இன்ஜின் கொடுக்க மாட்டேன். எப்போவுமே என்கிட்ட சிஆர் ஃபோர் இன்ஜின் வராது. நிறைய பேர் டவுட்டில் கேட்குறீங்க, அந்தமாரி இன்ஜினே என்கிட்ட வராதுங்க. நல்ல பொருள் கொடுப்பேன், நல்லா தான் கொடுப்பேன். நல்லா ஒரே நாளில் நாலு வண்டி விற்கிறேன். பக்காவாக இருக்குங்க இண்டிகோ. டாப் மாடலில் உங்களுக்கு சென்ட்ரல் லாக் வந்துடும். சென்ட்ரல் லாக்கு அப்புறமா ரிமோட் கீயோட வந்துடும். இந்த கீயை போட்டால் தான் வண்டியை ஸ்டார்ட் ஆகும். வண்டியோட கீ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வண்டி வேறு லெவலில் இருக்குது. ஃபுல் ஆப்ஷன் ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கு எல்லாம் வந்துடும். நிமோண்டில் நீங்கள் ஆன் பண்ணிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணால் தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும். நிமோண்டில் ஆன் பண்ணாமல் இதில் லாக் பண்ணிட்டு நீங்கள் அங்கே சாவி போட்டு திருப்பி இதே சாவி போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம், வண்டி ஸ்டார்ட் ஆகாது. ஒன்லி ஒன் இந்த நிமோண்டில் போட்டால் மட்டும் தான் ஸ்டார்ட் ஆகும். கொடுக்குற பொருள் சுத்தமாக கொடுப்பாங்க, தெளிவாக இருக்குது. அதனால வியாபாரமும் தெளிவாக நந்தனுக்கு பக்காவாக இருக்கிற வண்டி. 58,000 கிலோமீட்டர் தான் அங்கே ஓடி இருக்கு. 58,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 2016 லாஸ்ட்டுங்க. 12 இல்லை, 13 இல்லை. இன்றைக்கி 2012 வந்து 2.5 போடுறாங்க. 14 2.5 லட்சம் போடுறாங்க. பிஸ்மில்லா காசில் பெஸ்ட்டாகவே தரேன், பக்காவாக தரேன். ஷோரூம் கண்டிஷனில் இருக்க வண்டி யாருமே சொல்ல மாட்டாங்க. இந்த ரேட்டுக்கு பக்காவாக இருக்கும். ஒரு ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும். எல்லாமே ஒர்க்கிங், ஏசியும் ஃபுல் கூலிங்கு. 58,000 கிலோமீட்டர் டீசல் வண்டி. 23 கொடுக்கும். டிக்கி வச்ச வண்டி, பெரிய வண்டிங்க இது. டிக்கி வச்சு 23 மைலேஜ் கொடுக்கும். ஆயில் போக அடிக்காது, ஸ்டிக்கர் தான். அடித்தா வண்டி அடிக்காதீங்க. என்ட்டு அடிக்காமல் வண்டி தான் உள்ளே வரும். அதுமாரி தான் கொடுக்குறா. நல்லா அப்படி வியாபாரம் ஆகுது. இப்போ இதோட ரேட் பாருங்கள். கஸ்டமர் சொன்னது வேறங்க. அவர் 290 நிற்கிறாரு. ஏன்னா ஒரிஜினாலிட்டி வண்டி 290 நிற்கிறாரு. அவர்கிட்ட பேசி நான் உடச்சிருக்கேன். நான் சொன்னது 260 விற்று தரேன்னு பேசியிருக்கேன். நேரில் வாங்க. 260 இல்லை 257 முடிச்சு தரேன். ஷோரூம் கண்டிஷனாக இருக்கும். அவர் பேசி விட்ருங்க. என்ன நம்பி நீங்கள் வரீங்க, நான் உங்களுக்கு முடிச்சு தரேன். 2016 ரெண்டு ஓனரு சரிங்களா. ரெண்டாவது ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவண்ணாமலை தான் வரும்னு நினைக்கிறது. ரெண்டாவது ஓனரில் இருக்குது சரிங்களா. ரெண்டாவது ஓனர் வாங்கியே எப்படி பார்த்தாலும் 6 வருஷம் ஆகிட்டுருக்கு. அவர் வச்சுருந்தது தான் வண்டி. ஷோரூம் கண்டிஷன் வச்சுருந்தாரு. பக்கவாக இருக்குது. இண்டிகோ டீசல் வண்டி 2016 260 வச்சு 257 பண்ணித்தரேன். வண்டிக்காரர் சொன்னது 290. என்னால் முடிஞ்ச வரைக்கும் பேசி 257 பண்ணித்தரேன். நேரில் வந்து பாருங்கள். வண்டி சூப்பராக இருக்கும். இன்டீரியர் காட்டுறேன் பார்த்துங்க. இன்ஜினை காமிப்பேன் ஃபஸ்ட்டு, அது பாருங்கள். ஸ்டிக்கர் தாச்சு. ஆயில் அடிக்காதுங்க. அடிக்கிற வண்டி ஆஃபீஸ் வராது. ரெடி மூடி ஓப்பன் பண்ணிட்டேன். தெளிவாக காமிக்கிறேன். இதை பாருங்கள், கை வச்சு காமிச்சிடுறேன். கரெக்டாக காமிக்கிறேங்க. லைவாக தான் போகுது. பா ரேஸ் பண்ணு, ரேஸ் பண்ணு. என் மக்களுக்கு நல்லா காட்டணும். ரேஸ் பண்ணு. சுத்தமாக தெளிவாக இருக்கிற வண்டி பார்த்துக்குங்க. எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். ரேஸ் பண்ணு. தெளிவாக ஆயில் தொட்டு கூட அடிக்காது. அவ்வளோ க்ளீனாக இருக்கும். ரேடியேட்டர் காமிப்பா, ஸ்டிக்கர் அந்த இடம் காமி ஃபுல்லாக ரேஸ் பண்ணுப்பா. தெளிவாக இருக்குங்க. இதை நானே ரேஸ் பண்ணுறேன். என் விரல வச்சு பார்த்துங்க. சுத்தமாக இருக்கும். ரேடியேட்டர் காமிச்சிருங்க. பக்காவாக இருக்குங்க. ரேடியேட்டர்லேருந்து வண்டியிலேருந்து எல்லாமே க்ளீனாக இருக்கணும். தந்தனா நல்ல பொருள் தருவேன். நேரில் வாங்க. பக்கா கண்டிஷனாக இருக்க வண்டி. தெளிவாக இருக்குங்க. டென்ட்டு கிராச்சஸ் எதுவுமே இருக்காது. இருக்கிற பொருள் கொடுக்க மாட்டாங்க. தெளிவாக இருந்தால் மட்டும் தான் கொடுப்பேன். டயர்லேருந்து எல்லாமே நல்லா இருக்குங்க. வண்டி சுத்தமாக இருக்கும். ஒரு லோ பட்ஜெட்டில் சுத்தமாக காமிச்சிடுவேன். வண்டியும் தெளிவாக இருக்கணுங்க. நாலு வண்டி விற்கிறேன்னா கொடுக்குற பொருள் சுத்தமாக விடுறோம். அதை பாருங்கள். ரப்பர் பீடிங் கூட பிச்சு காமிச்சிடுறேன். பாருங்கள் ஒரிஜினாலிட்டி தெளிவாக அப்படியே காமிப்பேன். பார்த்துங்க எல்லாமே க்ளீனாக பக்கா கண்டிஷன் இருக்குது. ஒரு தெளிவான வண்டி மிஸ் பண்ணாதீங்க. அந்த ஒரிஜினாலிட்டி பஞ்சிங் பாருங்கள். அந்த பஞ்சிங்கோட எல்லாமே க்ளீனாக தெளிவாக இருக்குது. நம்ம கொடுக்குறது அந்த சா தெளிவாக க்ளீனாக இருக்குங்க. 58,000 கிலோமீட்டர் ஓடிக்கு க்ளீனாக நீட்டாக இருக்குங்க. இன்னும் செட்டு கூட கஸ்டமர் போடலங்க. அப்படியே ஷோரூம் வந்தது அப்படியே வச்சுருக்காங்க. நம்ம போட்டு தான் கொடுப்போம். ப்ளூடூத் காலிங் செட்டு செட்டு மாட்டிடுவோங்க. இப்போ வீடியோ காமிச்சிட்றேன். செட்டு போட்டு தான் டெலிவரி கொடுப்போம். பக்கா கண்டிஷனே. பவர் விண்டோலாம் வந்துட்டு பாருங்கள். ஒரு ஷோரூம் கண்டிஷனில் நீட்டாக இருக்குது. டாப்லாம் பாருங்கள், க்ளீனாக இருக்குங்க பாருங்கள். 2,57,000 ரூபாய்க்கு இந்த மாதிரி வண்டி கிடைக்கே கிடைக்காது. ஏன்னா இவ்வளோ சுத்தமாக யாருங்க கொடுக்குறான் எனக்கு சொல்லுங்கள். தெளிவாக சேஸ் நம்பர் பாருங்கள். அந்த ஒரிஜினாலிட்டி எல்லாமே இருக்கிற வண்டி. அந்த ஒரிஜினாலிட்டி பாருங்கள். ரப்பர் பீடிங்லாம் காமிச்சிருவோம். எல்லாமே கொடுக்குற பொருள் சுத்தமாக கொடு. பைக்கில் முன்னேறலாம், வண்டிங்க விற்றுனே இருக்கலாம். அதுமாரி தான் நாங்கள் கொடுக்குறோம். எங்களோட எய்ம் அதுதான். தெளிவாக கொடுக்கணும். ஒரு ஒரு வண்டியும்
ஓன் ரிஸ்க் எடுத்தால் எப்படி இருக்கணுமோ அதுமாரி எடுத்து தான் நாங்கள் சேலே பண்ணுறோம். எங்களுக்கு எடுத்தால் எப்படி எடுப்போமோ அதுமாரி தாங்க இருக்கும். ஒரு ஒரு வண்டியும் ரப்பர் பீட்டிங் மாட்டுப்பா, இந்த டிக்கிக்குள்ளேயும் பாருங்கள் எல்லாமே தெளிவாக இருக்குங்க. உள்ள லைட்லேருந்து எல்லா இது ஜாக்கி வீல்ஸ் பண்ணது எல்லாமே இருக்குங்க செட்டாக அந்த வண்டியில். ஸ்டெப்னியும் பாருங்கள் எல்லாமே கொடுக்குறது சுத்தமாக பெரிய டிக்கி, எல்லாம் வச்சு நல்லா யூஸ் பண்ணலாம். ஒரு என்ன லோ பட்ஜெட்டுக்கு இன்றைக்கெல்லாம் 2.5 லட்சம் ரூபாய்க்குலாம் வண்டியே சரியாக கிடைக்கத்தில்லைங்க. நல்ல வண்டி, அது மாடல் இருக்குது உங்களுக்கு. எஃப்சி 31 இருக்கும், எஃப்சி இருக்குங்க. என்ன கவலை இருக்குது? ஒன்றுமே இல்லை. டாப்லேருந்து கிரவுண்ட்லேருந்து எல்லாமே க்ளீனாக இருக்கும். எந்த பக்கமும் எந்த குறையும் இருக்காது. இதை பார்த்துங்க, ஒரு சிங்கிள் வீடியோவில் காமிட்டோமோ நான் தெளிவாக காமிச்சிடுவேன். பக்காவாக காமிச்சு தான் நம்ம ஒரு ஒரு வீடியோவும் போடுறோம். பிஸ்மில்லா காசில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஒரு நாளைக்கு 4 வண்டி கொடுக்குறோம்னா கொடுக்குற போட்டு சுத்தமாக கொடுக்குறோங்க. வீடியோ வரும் பாருங்கள், அடுத்த அடுத்த சோல்டர் வீடியோ வரும், எல்லாமே பாருங்கள். இன்ஜினியர் இன்டீரியர் எல்லாமே காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஹெட்லைட்லேருந்து இப்போ இண்டிகேட்டர்லேருந்து எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுது. கொடுக்குற போல் சுத்தமாக கொடுப்பாங்க. எல்லாம் கொடுக்க மாட்டேன், எனக்கு பிடிக்காது. ஒன்றும் செட்டு கூட கஸ்டமர் மாட்டல, அவ்வளோ சுத்தமாக வச்சுருங்கார் வண்டியை. உங்கள் செட்டே போடாமல் அவர் எவ்வளோ குறைந்த மாதிரி வண்டி வச்சுருந்தா பாருங்கள். இப்போ புது செட்டு மாட்டி நாங்கள் கொடுத்துருவோம். பிஸ்மில்லா காசு வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாமே இந்தமாரி வண்டி தான் தெளிவாக கொடுப்போம். தெளிவு இருந்தால் மட்டும் தான் கொடுப்போம். வீடியோ பார்த்துட்டு வாங்க. இண்டிகோ ரொம்ப நாள் பொறுத்து வந்திருக்கு, 7.5 மாதம் கழிச்சு வீடியோ பாருங்கள். இதேமாரி வண்டி இண்டிகோ வராது சரியே, அது டிடிஐ இன்ஜின் வராது. வண்டி ஷார்ட்டில் தான் இருக்குது, வண்டி ஆடிங்களுக்கு, வண்டி இன்ஜின் ஆடுறதே கேட்காது, அவ்வளோ தெளிவாக இருக்குது. ஏசி ஒர்க்கிங்கு. வீடியோ பார்த்துட்டு வாங்க. நன்றிங்க.